சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மனிதன் கால்நடைகள் உயிர் வாழ தாவரங்கள் அவசியம் தாவரங்களை தவிர மற்ற உயிரினங்களால உணவு தயாரிக்க இயலாது தாவரங்கள் உணவு தயாரிக்க காற்றில் இருந்து கரியமில வாயுவை ஒளிச்சேர்க்கையின் போது எடுத்து கொள்கின்றன நம்ம நாட்டின் அதிக உணவு உற்பத்திக்கு நம்முடைய சூழல் குறிப்பா காத்தும் ஒரு முக்கிய காரணம் பருவத்துடன் காத்து வீசி மழை பொழிந்தால் தான் நல்ல செழிப்புடன் பயிர் வளரும் நமக்கு தென்மேற்கு வடகிழக்கு இந்த பருவ காற்றுகள் மூலம்தான் மழை கிடைக்குது ஆனா நமக்கு காலத்தே பருவமழை கிடைக்குதா ஏதாவது ஒரு பருவமழை மூலம் ஏதோ கொஞ்சம் மழை பெய்யுது அதையும் நாம சரியா முழுமையா பயன்படுத்துறது இல்லை புவி வெப்பமயமாதல் பருவநிலை மாற்றம் போதிய மழை இல்லாமை போன்ற காரணங்களால தாவரங்களின் வளர்ச்சியில பல பாதிப்புகள் ஏற்படுது தாவரங்கள் தட்ப வெப்பநிலை மாற்றம் காரணமா அழுத்தத்துக்கு ஆளாகும் போது உற்பத்தி குறையும் பன்னீர்செல்வம் தட்ப தட்பவெப்பநிலையை கட்டுக்குள் வைக்கும் தான் உயர் விளைச்சல் பெற முடியும் இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பசுமை குடில்கள் இதில் ஒளி வெப்பம் ஈரப்பதம் காத்து மழை பனி களைச்செடிகள் பூச்சி நோய் தாக்குதல் இப்படி எல்லாமே கட்டுக்குள் வைக்கப்படுது ஆர்டிஃபிஷியல்னு சொல்ற அளவுக்கு பயிர் சாகுபடி விளைச்சல் எல்லாத்தையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றோம் ஆனால் அதற்கு உகந்த சூழல் அங்கு உருவாக்கப்படுது காய்கறிகள் பழங்கள் மலர்கள் மூலிகைகள் போன்ற பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பயிர்களை பசுமை குடில்களில் வளர்க்கலாம் பசுமை குடில்களில் நிலத்துல மட்டுமா செடி கொடி பயிர் வகைகளை வளர்க்கலாம் நீர் மட்டும் இருந்தா போதும் மண்ணில்லாமலே பயிர் வளர்க்க முடியும் ஜெர்மனியின் தாவரவியலாளர்கள் ஜூலியஸ் ஒன் சாக்ஸ் பில்லம் நோப் ஆகியோர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேயே மண்ணில்லா வளர்ப்பு முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வில்லியம் ஃப்ரெட்ரிக் ஜெரிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருபத்தி அஞ்சு அடி உயர தக்காளி செடிய மண்ணில்லாத கரைசல்ல வளர்த்து ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற இந்த முறையை அறிமுகப்படுத்தினார் தாவரங்கள் மண்ணை உறிஞ்சி வளர்றதில்ல மண்ணில் இருக்கும் சத்துக்களைத்தான் உறிஞ்சி எடுத்து வளர்கின்றன நாம் வாழும் சூழல் அதில் இருக்கும் காற்றுல அவ்வளவு சத்துக்கள் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர்கான் கரியமிலவாயு நியான் ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாம் இருக்கு இவற்றை பயிர்கள் எடுத்துக்கொள்ள கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் உதவி செய்கின்றன பன்னீர்செல்வம் சார் நம்ம கண்ணுக்கு தெரிந்து பல செயல்கள் நடைபெறுகின்றன கண்ணுக்கு தெரியாம பல செயல்கள் நடைபெறுகின்றன இவற்றையெல்லாம் பகுத்தறிந்து எது நல்லது எது தீமை தருங்கிறத பார்க்கணும் நல்லது கெட்டது என்பது ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமில்ல இந்த நாட்டுக்கு இந்த சூழலுக்கு அப்படித்தான் பார்க்கணும் அளவறிந்து செய்தால் நல்லது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்